யாரையுமே இன்வைட் பண்ணல. நாங்கள் ஆக்சுவலாக இது ஒரு ப்ரெஸ் மீட்டாக நடத்துறது தான் ஐடியா. அப்போ டக்குன்னு வந்து சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்ப இது நேற்று ஆரம்பித்த ப்ரிப்பரேஷன். ஏன் வந்து வெறும் இதோ அண்ணன் சுந்தர் நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து வெறும் ப்ரெஸ் மீட்டாக நடத்தணும், ப்ரெஸ் வந்து ஜாலியாக எல்லோரும் வராங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம், அப்போ அந்த மாதிரி எதாவது பண்ணுங்க அப்படின்னார் அண்ணன். ஸோ டக் டக் டக்னு ஒரு ரெண்டு நாளில் நாங்கள் இதை வந்து இது பண்ணி, ஸோ ஒரு இது ஒரு பயங்கர க்ளோஸ் ஈவெண்ட். ஆனாலும் எல்லாரும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம் முதல் நன்றி. ஸோ இந்த படத்தில் நான் சிரித்தால காந்தி, எல்லாருக்கும் இதான் கேள்வி. ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் இதான் கேள்வி, காந்தி தலை ஃபேனா இல்லை காந்தி தளபதி ஃபேனா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேள்வி. அது காந்தியோட பதில் எல்லாமே சிரிப்பாகவே இருக்குது. ஏன்னா படத்தில் காந்தி வந்து தலை படம்னாலும் முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான், தளபதி படம்னாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான். ஸோ காந்தி யார் ஃபேன் அப்படின்னு ரொம்ப ஆவலாக தெரிஞ்சுக்க நிறைய பேர் இந்த கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. காந்தி யார் ஃபேன்னா இது ரொம்ப ஆயிடும் போல இருக்கு. காந்தி தல தளபதி ஃபேன், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அப்படி வச்சுப்போம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த விஷயம் ட்ரெய்லரில் ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்காகவும், இந்த எங்களுடைய நான் சிரித்தால் டீம் எல்லாரும் சேர்ந்து சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கட்டுமே ஒரு ஹாப்பியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த கர்டன் ரைசர் ஈவெண்ட்டை பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் விஷயம். என்ன படத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? சிரிச்சிருக்கேன், அழுதுகிட்டே சிரிச்சிருக்கேன், கோபமாக சிரிச்சிருக்கேன், கடுப்பில் சிரிச்சிருக்கேன், எப்படி எப்படிலாம் சிரிக்கக்கூடாதோ அப்படி எப்படிலாம் சிரிச்சிருக்கேன், எங்கெங்கெல்லாம் சிரிக்கக்கூடாதோ அங்கங்கெல்லாம் சிரிச்சிருக்கேன். ஓஹோ. ஸோ அதுதான் வந்து நான் சிரித்தால். ஸோ இது நான் சிரித்தால் மட்டும் இல்லை, இது பேசிக்காக நாங்கள் சிரித்தால், எல்லாரும் சேர்ந்து சிரிக்க வாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த நான் சிரித்தால் வந்து ஒரு ஸ்பெஷலான படம். எனக்கு வந்து இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை, அப்னி மூவிஸ் சுந்தர்சி அவர்கள் வழங்கும் நான் சிரித்தால் வந்து எங்களுடைய கூட்டணியில் மூன்றாவது படம். எனக்கும் இது மூன்றாவது படம். இது ஜெயிச்சா எனக்கும் ஹேட்ரிக், எனக்கும் அண்ணனுக்கும் சேர்ந்து ஹேட்ரிக். அது மட்டும் இல்லாமல் மூணு படத்துலேயும் மூணு அறிமுக இயக்குநர்கள். முதல் படத்தில் மீசை முருக்கோட அறிமுக இயக்குனர் ஹிப்ஹாப் தமிழா, ரெண்டாவதுல பார்த்திபன் தேசிங்கு, மூணாவதுல ராணா. ஸோ மூணு அறிமுக இயக்குநர்கள். ஸோ அப்படி அறிமுக இயக்குநர்களும் ஹிப்ஹாப் தமிழ் அப்படி ஒரு ஹேட்ரிக். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவலோட காத்துட்டு இருக்கோம் இந்த படம் ஜெயிக்கணும்னு. அண்ட் இது ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசர் அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லணுன்னா, எங்களுடைய கனவுகள் எங்களுக்கு நிறைய இருந்திருக்கு சினிமாவில். எங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே அண்ணன் தான் வந்து சோஃபார் இந்த ரெண்டு படங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த மூணாவது படமும் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேட்ரிக் அடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் இது ரொம்ப சந்தோஷப்படுவோம்னா, ஒன்று எங்கள் ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க, அவங்கள என்டர்டெயின் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ரசிகர்கள், அதான் நண்பர்கள், அதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். ரெண்டாவது, எந்த ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ப்ரொடியூசராக, இது வரைக்கும் அவர் என்னை வந்து எந்த கேள்வியுமே கேட்டதில்லை, ஏன் இதை வந்து பண்ணுறீங்க, இது ஏன் அது ஏன் இது வரைக்கும் எந்த இதுவும் கேட்டதில்லை. முழு சுதந்திரம் கொடுத்து, அவர் முழு சுதந்திரம் கொடுக்கறனால அதை விட 10 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராஸ் ஃபிங்கர்ஸில் தான் இந்த ஒவ்வொரு படமும் பண்ணுவோம். ஒவ்வொரு படமே எங்கள் மொதல் படமாக பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து இது ஜெயிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மேடையை வந்து நான் எதுக்கு ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, சுந்தரனாக்கு ஒரு மிகப்பெரிய இது நன்றின் சுருக்க விரும்பலை. இருந்தாலும் எங்கள் கனவு மட்டும் இல்லை, மீசை முறுக்கில் எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேரோட கனவு. இன்றைக்கி எல்லாருமே அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இதில் ஒரு ஸ்டாராக இருக்காங்க. ஸோ நிறைய இளைஞர்களுடைய கனவு மெய்ப்பட்டுது. ஸோ இன்றைக்கி தொடர்ந்து ஒரு மூணு படம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பவரிங் அவர் ட்ரீம்ஸ் அண்ணன். தெரியும் இது அப்புறமா வந்து நீங்கள் கலாய்ப்பீங்க அப்படின்னு, இருந்தாலும் ஒரு மேடையில் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ரெண்டாவது, அதிகமான டைரக்டர் வந்து ராணா, அறிமுக இயக்குனர். ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாருமே இயக்குனர், நடிக்கிறவங்களாம் இயக்குனர். சபாஷ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரிமுத்து சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு பரியேறும் பெருமாளில் வருவார்ல, ஸோ அவர் ஒரு டைரக்டர். ரவிமரி அண்ணன் சக்கரதாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அண்ணன் டைரக்டர். அதுக்கப்புறம் இதோ ராஜ்மோகன்னா இப்போ அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ வாழ்த்துக்கள் நான் முதல்ல அதுக்கு. ஸோ அவர் ஒரு டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் சார் இதில் ஒரே ஒரு நட்பை துணையில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ண, இதில் ஒரே ஒரு சீனில் வருவார், இம்பார்ட்டண்ட்டான சீன், அவர் ஒரு டைரக்டர். அதான் இப்போ அதுக்கு மேலே ஒரு லேயர் டாப் பண்ணால் ரவிக்குமார் சார் இருக்கார், அவர் ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்தவரும் சுந்தரனாவும் ஒரு டைரக்டர். ஆக இத்தனை டைரக்டர்கள், அப்புறம் நானும் ஒரு டைரக்டர். இவ்வளவு இயக்குநர்கள் இருக்கக்கூடிய ஒரு படமா இது இருந்துச்சு. அதுல ஒரு அறிமுக இயக்குனர் இறக்கி இருக்காரு. சோ ஒரு நல்ல படமா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஒரு ஹேட்ரிக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு பார்க்கும்போது, நீங்கள் ஆதி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, ஹேட்ரிக் இஸ் அப் ஆர் ஸ்லீவ்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. நான் சிரித்தால் இந்த படத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு ஃப்ரேம் கூட யாருமே காமிக்கல, என் கணவர் கூட காமிக்கல, என் தம்பி கூட காமிக்கல, அவருக்கும் நாங்கள் காமிக்கல. ஸோ நான் படமே பார்க்கல, ஆனால் நான் சிரித்தால் ஒரு மிகப்பெரிய ஹிட் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய இன்புட், உங்களுடைய டெடிக்கேஷன் எல்லாமே வந்து, அது வீட்டில் எப்படி இருக்குன்னா, அண்ணன் எப்படி இருக்காரோ அப்படி தான் தம்பி இருக்கிறாரு. ஸோ ஆதியின் மனைவி நான், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு தலையில் அடிச்சுட்டு ஐயோ ரெண்டு கோயம்புத்தூருக்காரங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். எனக்கும் ஹிப்ஹாப் தமிழாக்கும் வந்து ஒரு மூணாவது அசோசியேஷன். அவர் ஹீரோவாக வந்து நடிக்கிற மூணாவது படம். நானும் அவரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சகோதரர் கூட பிறந்த ஒரே வயிற்றில் பிறக்கலையே தவிர நாங்கள் ரெண்டு கூட பிறந்த சகோதரர்கள். நான் ரொம்ப வயசில் மூத்தவன், அவர் சின்னவர். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு சின்ன குழந்தையாக வந்து ஆதி வந்திருந்து இப்போ கையை பிடிச்சி இப்போ வந்து இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை சம்பாரித்து இவ்வளோ நல்ல எண்ணத்தை சம்பாரித்து வச்சுருக்கேன். ஆதியோட முன்னேற்றத்தில் நானும் ஒரு சின்ன துரும்பாக இருக்கிறேங்கிறதுல அது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி வந்து இந்த மூணாவது படம், ஸோ ஹேட்ரிக் வெற்றியை நோக்கி வருது. இந்த கண்டிப்பாக முன்னே வந்த மீசை முறுக்கு, நட்பே துணை, இந்த ரெண்டு படத்தை விட நான் சிரித்தால் இன்னும் பல மடங்கு வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். சூப்பர். எப்பவுமே தமிழ் சினிமா வரலாற்றில் தொடர்ச்சியாக ஹேட்ரிக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ணன் சொன்ன மாதிரி ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்கு அப்படின்னு சொன்ன மீசைய முறுக்கட்டும். பட் இப்போ தமிழாவை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை ஜெயிச்சு மீசியை முறுக்கிட்டே இருக்கும். சூப்பர். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணையாக வரும். வாழ்க்கையே ஒரு துணையோடு போறது தானே. அப்படி எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நட்பே துணைன்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஒரு அருமையான ஒரு படைப்பை கொடுத்தாங்க. இப்ப நான் சிரித்தால் இது என்ன மாதிரி படம், யாருக்கான படம்? ஆக்சுவலா வந்து மீசிய முறுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையை வச்சு எடுத்த படம். நட்பே துணை விளையாட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம். பட் எனக்கு ஒரு சின்ன குறை இருந்துச்சு. இன்னும் வந்து ஹிப்ஹாப் தமிழா வந்து நல்ல பிஎன்சி எல்லா ஏரியாவுக்கும் இறங்கி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்ட்டு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்காகட்டும் எல்லாருக்குமே பொருத்தமான, முக்கியமாக குடும்பம், அந்த லேடிஸ் குழந்தைகள்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு முழுநீள நகைச்சுவை படம். ஹிப்ஹாப் தமிழா முதல் தடையாக வந்து முழுநீள நகைச்சுவை படம் நடிச்சிருக்காருன்னா அது வந்து நான் சிரித்தால் தான். வழக்கப்படி அவரோட மெசேஜும் அதில் இருக்குது. இன்னொன்று, இந்த ஃபங்க்ஷன் பற்றி நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும். முக்கியமாக மீடியா நண்பர்கள் சகோதரர்களுக்கு முக்கியமான விஷயம், நான் நிறையா இதுக்கு போவேன், இந்த ஆடியோ ஃபங்க்ஷன், சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போவேன். அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 50 பேர் ஸ்டேஜில் உட்காந்துருவாங்க, உட்காந்து மைக்கை பிடிச்சி அப்போ தான் திரும்பி பார்ப்பாங்க இந்த படம். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும், பார்த்தாலே தெரியுது, 100 நாள் வெற்றி விழாவில் சந்திப்போங்கிற மாதிரி ஒன்றோ பேசுவாங்க. இல்லைன்னா ரொம்ப கிளிஷேவாக படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியை பேசி சினிமா நாசமாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் அவசரமாகலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ பல ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்தையும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ பத்திரிகை மீடியா சகோதரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம், இந்த ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி நாங்கள் யாருமே பேசி அறுக்க போகிறதில்ல. ஹிப்ஹாப் தமிழா அண்ட் அவருடைய டைரக்டர் ராணா, அவரோட இளம் படை வந்து வேறு புது மாதிரியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஆதியோட பெர்ஃபார்மன்ஸோட சூப்பராக இருக்குங்கிற ஒரு அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஏன் குடும்பத்தை பற்றி அவர் சொல்கிறாருன்னா நான் கூட ஆச்சரியப்பட்டேன், ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. இந்த ஸ்கூல் ஆனுவல் டேலலாம்
நம்ம வீட்டு பசங்க மேலே ஏறி சிறப்பாக ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் வாங்கும்போது கீழே இருந்து அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்களே, அதே மாதிரி அண்ணன் பேச பேச கீழே இருந்து குஷ்பு மேடம் முகத்தில் அவ்வளவு ஒரு சிரிப்பு, ஒரு பெரிய எங்களுடைய முதுகெலும்பு அண்ணன் அவருடைய முதுகெலும்பு இங்கே முன் வரிசையில் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை தந்து வருக வருக நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் அஸ். அதே போல் எது செய்தாலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அண்ணன் அன்பு மற்றும் அண்ணன் நடகர் அவர்களுக்கும் ஒரு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டலை தந்து இந்த அரங்கிற்கு வருக வருக வருகன்னு வரவேற்கிறோம். எங்கள் தம்பிகளுக்கு ஹிப்ஹாப் ஆதியின் தம்பிகளுக்கு என்ன சொல்ல, ஹிப்ஹாப் தம்பியோட என்ன என் தம்பியோட தம்பிகளுக்கு மாலை வணக்கம். டெல்லி பாபு சார், சார் டெல்லி பாபுன்னு பேரை சொன்னோடனே சென்னையே நடுங்கிட்டு இருக்கு சார். சென்னை மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்டும் நடுங்கிதானே ஆகணும் டெல்லிக்கு. ஓ டெல்லி, ஆமாம் சார். நீங்கள் ஏன் சார் காந்தி கேரக்டர் தேடுறீங்க? அந்த காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, இந்த காந்தி சந்தோஷத்தை கொடுக்குறாராம், அதனால தான் தேடிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட ஒரு வைரஸ் இருக்கு. என்ன வைரஸ்? கரோனா வைரஸ் மாதிரி மோசமான வைரஸ் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் பரவ வேண்டிய வைரஸ். என்ன வைரஸ் சார்? துக்கத்தில் கூட சிரிக்கிற ஒரு வைரஸ். அந்த வைரஸுக்காக தான் தேடிட்டு இருக்காங்க. சூப்பர், ஒரு பெரிய கைத்தள்ளல் தரலாம். அவர் தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரம், எங்கள் அண்ணன் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ஆஸ் டெல்லி பாபு. இந்த இடத்துல அவர் நிற்கிறது எங்களுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காந்தியை கூப்பிட்டு வந்துடுறேன், அவன் வந்தோன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சார். கோழி அமைக்கிற மாதிரி அனுப்பிடலாம். நீங்கள் ஏன் காந்தியை லவ் பண்ணீங்க? காந்தி கிட்ட அப்படி என்ன பிடிச்சது உங்களுக்கு? எனக்கு காந்தி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அவர் சிரிப்பு தான். சிரிப்பு, சிரிச்சு மயங்கிறான் நம்மால். ஐ ஃபைண்ட் ஹிம் சோ க்யூட், அழகா சிரிப்பாரு. எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் தெரியாது, சிரிப்பு வரைக்கும் புரிஞ்சது. சரி, நீங்க சமீபத்துல பிரேக்கப் பண்ணிட்டீங்களாமே? ஆமா. காந்தி தப்புச்சுதான். ஓகே, காந்தி கிட்ட ஏன் பிரேக்கப் பண்ணீங்க? தேவையில்லாத விஷயத்துக்கும் சிரிக்கிறாங்க. என் அப்பாக்கு ஆக்சிடென்ட் சொன்னேன், ஃபோன் பண்ணி சொன்னேன், சிரிக்கிறாரு. ஐ வாஸ் சோ இரிட்டேட்டட். ஓ, எல்லாத்துக்கும் சிரிக்கிறாரு, தேவையில்லாத விஷயத்துக்கும் சிரிக்கிறாரு. வேற எதுக்கு சிரிப்பாரு? பிரேக்அப் சொன்னா அதுக்கும் சிரிக்கிறாரு. அப்படியா? ஒரு சந்தோஷத்துல ஒரு சங்கடத்துல சிரிச்சிருப்பாரு அவரு. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக ஆயிரக்கணக்கான ரோமியோ குழிங்க காத்திருக்காங்க. சொன்னீங்களா? ஐயோ, சூப்பர், தேங்க்யூ சோ மச். காந்தி எங்க? எங்க எங்க நண்பனை காட்டி கொடுக்க சொல்றீங்களா? நெவர் நெவர். அவனா தானே சொன்னான்? எக்கோ எஃபெக்ட். தம்பி, நான் உன கவனிச்சுக்கிறேன், காந்தியை மட்டும் என் கண்ணில் காட்டு. சார், இந்த எதுக்கெடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா, அந்த கேரக்டர் சின்ன வயசுல இருந்து தெரியும். சின்ன வயசுல இருந்து தெரியும். சூப்பர், போன் எடுக்கிறான், காந்திக்கு போனை பண்றான், காந்தி வரான், அவன் அப்படியே கொத்த பிடிக்க போறேன். காந்திய நீங்க கேட்ட காந்தி. இல்ல, இந்த ஜோக்கை பத்தி கூட ஒண்ணு இல்ல, இது ஒரு நல்ல ஜோக்கு நினைச்சு ஐஃபைலாம் அடிச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, இது என்ன விடு விடு, அவரு பர்சனல் இருந்தது தான் விடு. இதுவும் காந்தி தானப்பா? நான் சொல்ற காந்தி அப்படி ஸ்மார்ட்டா இருப்பாரு, துரு துருன்னு இருப்பாரு, முறைச்சாலும் சிரிப்பாரு, அடிச்சாலும் சிரிப்பாரு, திட்டினாலும் சிரிப்பாரு. அந்த காந்தி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு? இங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. ஏ, உங்க பிரின்சிபல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்ப நடுவில் விரிசல் வந்துச்சு. டோல்கேட்டா? இல்ல, பெரிய விரிசல். என்ன விரிசல்? அங்கீதன் ஒரு பொண்ணு, பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான். பொண்ணு? இந்த உலகத்துல பசங்க எல்லாம் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கானுங்க. எங்கிருந்தோ ஒரே ஒரு பொண்ணு உள்ள வந்த உடனே இந்த பசங்க படுற பாடு இருக்கு. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? அங்கிதா. அங்கிதா ஏன் டீம்ல இருக்க பொண்ணு? அங்கிதா டீம் லீடர், எனக்கு தெரியாம. ஓகே தம்பி, நான் பேசிக்கிறேன், அப்ப நீங்க பாருங்க. ஆமா, உங்களுக்கு யாரோ லவ்வர்ஸ் இல்லையா? விருப்பம் விஜய், உங்களுக்கு லவ்வர்ஸ்? லவ்வர்ஸ் இல்ல. ஆண்டி, அவ்வளவுதான். காந்தி எங்கண்ணே? பாக்கெட்ல 500 வச்சிருக்கேன். பாக்கெட்டே இல்லண்ணே. அட பாவி, ரெண்டு 500 வச்சு ரெண்டு காந்தியை பாத்துக்கலாம். 500 காந்தி? ஆமா, 20 கூட இருப்பார். பா, உனக்கு எது வேணும்? அதுலயும் காந்தி. ஓ, நீ தேர்ற காந்தி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த காந்தி? ஆமா, இந்த நாட்டுக்கோழி முட்டை புட்ட மாதிரி ரெண்டு கண்ணு. ஆ, ஓகே. இந்த பாசுபதி அரிசி வச்ச மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு. இந்த மீசையை பிரஸ்ஸால வரைஞ்ச மாதிரி ஒரு மீசை. வெள்ளையா இருப்பா, ஆனா ஜல்லிக்கட்டு குரல் கொடுக்குற தமிழ. சூப்பர், வாயை கட்டி வைத்த கட்டி வளர்த்தது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. நீங்க காந்தி எதுக்காக தெரியுங்க? அவனை அடிச்சு தம்சம் பண்ணி தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு.
காந்திய பத்தி இவ்வளவு கேவலமா பேசினா அச்சுச்சோ அவன் சிரிச்சான் நீங்க என்ன விளையாண்டுட்டு இருக்க மாட்டேன் அப்ப உங்களுக்கு காந்தியை பிடிக்கும் பிடிக்காது என்னண்ணா இவ்வளவு பாராட்டுறீங்க பிடிக்காதுன்றீங்க அதான்டா காந்தி காந்தியை பிடிக்காது ஆனா காந்தியை பிடிக்கும் ஐயோ ஏன் தெரியுமா ஏ அவன் சிரிச்சா ஐயோ அவன் சிரிச்சா நீ நினைக்கிற மாதிரி ஒரு கோடி பிகர்லாம் உள்ளாது அண்ணா இதே தானே அங்கிதாவும் சொன்னாங்க அநேகமா ஐஸ்வர்யா மேனனுக்கு ஒரே காம்படிஷன் நீங்க தானே பிரளயமே நடக்குதா ஓஹோ அதான் நான் சிரித்தான் சரிண்ணே ஓஹோ அண்ணே உங்களை விட பெரிய வில்லன் யாரோ இருக்காங்களாமே ஆமா அவர் கோட்லாம் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஓஹோ நீங்க கொஞ்சம் பாருங்க சூப்பர்ண்ணே எனக்கு பின்னாடி வில்லனா வந்து எனக்கு முன்னாடி வில்லனா நடிச்சிட்டு இருக்கு பின்னாடி முன்னாடி என்னுடைய சீனியர் அவரு என்னுடைய அன்பு வில்லன் அவர்தான் தொழில் கத்துக்கிட்டேன் சூப்பர் இந்த படத்துல எதிரி ஆயிட்டேன் ஓகேவா பாத்துடலாமே